ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பாக ரைஸ் அப் யுவர் கோல் இஸ் தேர், எழும்பிடு உனக்கென்ற குறிக்கோள் இதோ இருக்கிறது. எழும்பிடு உனக்கென்ற குறிக்கோள் இதோ இருக்கிறது. Rise up, your goal is there என்ற தலைப்பிலே சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்வைத்து சில மனிதர்கள் எப்படி எழும்ப செய்தார், தேவன் ஆதியிலிருந்து ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் எழுப்பி தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றினார் என்பதை தியானித்து நான் வெகு சீக்கிரமாக கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். அதாவது தேவன் மனிதர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையை மீண்டுமாய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவர்கள் மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். மகிமை அற்றவர்களாய் மாறினவர்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாமல் பல நேரத்தில் தவிக்கிறார்கள். ஆனால் தேவன் அவருடைய மகிமையை ஒவ்வொரு விதத்திலையும் வெளிப்படுத்தி அவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அது எப்படியெல்லாம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், அது நான் உங்களுக்கு ஒரு ஏழு காரியங்களை வைத்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடியாக விரும்புகிறேன். அதற்கு முன்பாக பிசாசு என்ன விரும்புகிறான்னா, வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:7 வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:7 எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படிக்கு வெளி மான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். ஹல்லேலூயா. என் கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மனிதர்கள் விழுந்து போனார்கள், அவர்களை எப்படியாவது எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை போற வழியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு பலிகளை செலுத்தி வைக்கிறார், தேவ மனிதர்களை தேவனோடு பேச வைக்கிறார், இன்னும் தீர்க்கதரிசிகள் எழுப்புகிறார், ராஜாக்களை எழுப்புகிறார், இன்னும் நியாயாதிபதிகள் எழுப்புறார். இப்படிலாம் ஆண்டவர் அநேகரை எழுப்பி மனிதனை எழுப்பும்படியாக விரும்புகிறார். ஆனால் இந்த மனிதனோ என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தேவன் எழும்புகிற எழுப்புதலை பெற்றுக்கொள்ள விடாதபடி பிசாசு அவனை தடுக்கும்படியாக பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசு சொல்லுகிறதை பாருங்க, எருசலேம் குமாரத்தைகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை எழுப்பாதிருங்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு என்னன்னா, நம்ம எழும்புவதை அவன் விரும்புவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், பிசாசுக்கு நம் மீது பிரியம். எப்படி தேவனுக்கு நம் மீது பிரியம் இருக்கிறதோ, அதே போல பிசாசிற்கும் தேவ பிள்ளைகள் மீது பயங்கரமான பிரியம். இந்த தேவ பிள்ளைகள் இடத்துலதான் விஷயம் இருக்கிறது. இந்த தேவ பிள்ளைகள் இடத்துலதான் சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னா, உலகத்தானுக்கிட்ட இல்ல, தேவ பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது. அதனால் இந்த பிசாசிற்கு யார் மேல பிரியம்னா, தேவ பிள்ளைகள் மீது பிரியம். ஹல்லேலூயா. அதாவது தேவன் எழும்பி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரே, அவர்கள் மேல பிரியம். ஹல்லேலூயா. அதுதான் இங்க பாருங்க, இங்க சொல்லுகிற இந்த சம்பாஷணை நீங்கள் ஆழமாய் பார்ப்பீங்கன்னு சொன்னா, எருசலேம் குமாரத்திகளே, இவன் எனக்கு பிரியமானவர்களுக்கு அவளுக்கு மனம் வரும், என்னக்கிட்டே சேர்ந்து இருப்பதற்கு மனம் வரும், இந்த உலகத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மனம் வரும் வரைக்கும் அவளை எழுப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பிசாசோடைய தந்திரம் என்னன்னா, தேவ பிள்ளைகள் எழும்பிட மட்டும் கூடாது, நீங்க தூங்குனீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்க வைப்பான். நீங்கள் விழுத்து எழ மாத்திரம் அவன் விடுவதற்கு அவன் மனதில்லாதவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, பிசாசிற்கு அவனுடைய ஒரே தந்திரம், ஒரே திட்டம், தேவ பிள்ளைகள் எழும்புவதை அவன் முற்றிலும் வெறுக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேவ பிள்ளைகள் மீது அவனுக்கு அளவற்ற பிரியம் இருக்கிறது. ஏனால் தேவ பிள்ளைகளிடத்திலே மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அதனால் அவனுக்கு அவர்கள் தேவை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை எழும்புவேன், எழுப்புவேன் என்று சொல்லி. அதுதான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், எழும்பிடு எழும்பிடு சீயோனே, உன் வல்லமையை தாழ்த்திக்கொள், பரிசுத்த நகரமே எருசலேமே, உன் அலங்காரம் உடுத்திக்கொள். ஆண்டவர் அப்படியாக சொல்லியிருக்கிறார்.
இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எந்திச்சு ஆண்டவரே நான் கரெக்ட்டா ஜெபிச்சறேன்னு நீங்க நினைக்கிற அன்னைக்கு பாருங்க உலகத்துல இல்லாத ஒரு தூக்கம் ஹalleluya ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இன்னைக்கு நான் ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும் ஆண்டவரே நான் கண்கள் சொருகி விடவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஹalleluya ஆனா அன்னைக்கு Hallelujah. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக பிசாசுனுடைய கிரியை நாம் எழும்ப கூடாது நாம் எழும்பி நிற்க கூடாது நாம் எழும்பி தேவனுக்காக வைராக்கியம் கொள்ள விட கூடாது அதுதான் அவனுடைய மகா பெரிய தந்திரமாய் இருக்கிறது பிரியமானவர்களே அதனால தான் இந்த மாதத்துல தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து இருக்கிறார் நீ எழும்பு எழும்புப்பா ஒரு தடவை சொல்லல ரெண்டு தடவை சொல்றாரு எழும்பு எழும்பு சியோனே உனக்கு ஒரு வல்லமை இருக்கு அதை தரித்துக்கொள் ஹalleluya நாம் அவைகளை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம் பிரியமானவர்கள் இன்றைக்கு ஓ தேவன் ஓ ஆதியாகமத்திலிருந்து ஓ எப்படி தேவன் ஜனங்களை எழுப்பினார் எப்படி எல்லாம் அவர் அந்த மீடியத்தை அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி அதை நாம் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது நாம் வாழ்க்கையில எழும்புவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 3:4 வசனத்தை வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 3:4 வசனங்கள் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலும் பலி செலுத்த முதலாவது வருகிறார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களை நிற்பதற்கு முதலாவது எப்படி மனித குலத்தை தேவன் அந்த எழும்பி நிற்க செய்தார் என்று சொன்னார் அதுவரை எழும்பவே இல்லை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறமே தள்ளப்பட்டவர்கள் அவர்கள் தேவனை சந்திப்பதற்கு எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு வீழ்ந்து போனவர்களாய் இருந்தார்கள் அப்பொழுது முதல் முதலாவது தேவன் ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை அவர்களுக்கு செயல்படுத்தும்படியாக காண்பித்துக் கொடுக்கிறார் ஹல்லேலூயா ஏனா இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்திலே வசித்தவர்கள் அவர்கள் தேவனுடைய மகிமையிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருந்து தேவனுடைய அந்த உறவிலே பலப்பட்டிருந்தவர்கள் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த செயலை பாருங்க அவர்கள் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அதிலே அந்த பலி பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் ஹல்லேலூயா முதலாவது அந்த மனுகுலத்தை நேராக நிறுத்துவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு மீடியம் என்னன்னா எழும்பி நிறுத்துவதற்கு மீடியம் என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க அந்த 4:5 வசனத்தை ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஹல்லேலூயா இப்போ காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஹல்லேலூயா ஓ இப்போ அந்த காணிக்கைகளை செலுத்துகிறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறார்கள் அதாவது அவர்களுடைய பிரயாசத்தை அப்படியே கர்த்தருடைய கரங்களிலே கொண்டு வந்து பழகிறார்கள் இதுதான் அவர்களை எழும்பி நிற்பதற்கு தேவனை சந்திப்பதற்கு வைத்த முதல் மீடியமாக வேதத்திலே காணப்படுகிறது பிரியமானவர்களே வேற எந்த விதத்திலையும் அவர்கள் தேவனை சந்திக்கல என்றைக்கு தேவன் தோட்டத்தை வெளியே போனாங்களோ அதுக்கப்புறம் அவங்க சந்திக்க முடியல ஆனால் ஒரு விதத்தில் சந்திக்கிறார்கள் அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அங்கே கொடுக்கும் பொழுது அப்படின்னா நம்ம லட்ச லட்சமா காணிக்கை கொடுத்து ஆண்டவர் சந்திக்கலாமா அப்படி அல்ல ஹல்லேலூயா நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்புவிக்கிறது நமக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாமே அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைப்பது அன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய கண்ணுக்குட்டியவோ ஒரு
அவர்களுக்கு நிலத்திலே கொண்டு வந்த அந்த பதார்த்தங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு ஆசாரியர்கள் கிடையாது, அன்னைக்கு வந்து அதை வந்து பலி செலுத்துவதற்குரிய நபர்கள் யாரும் கிடையாது, ஆனால் அதை டைரக்டாக ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவாங்க. அப்போ ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். அவர்களுடைய ஒருவருடைய அந்த பலி உண்மையாக இருந்த பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவர்கள் எழும்புவதற்கு அந்த மீடியம் என்னன்னா கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய பிரயாசங்களை கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நாம் எழும்புகிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஓ நாங்கள் உங்களுடைய பிரயாசங்கள் என்னென்ன, ஓ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஓ அது கர்த்தருக்கான நீங்கள் பிரயாசம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு இறங்கிய சில ரெண்டு பேரை நீங்கள் சந்தித்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்குறீர்களா, அது நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற பிரயாசம். ஹல்லேலூயா. ஓ இங்க இன்னும் அந்த மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் நம்ம இவைகளை குறித்து அந்த கொடுக்கிறதை குறித்தெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த என்னுடைய ஆலயத்தில் திரட்சி உண்டாகும்படியாக உங்களுடைய காணிக்கைகளை பண்டகசாலைகளில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது கொடுக்கிறதுனால என்ன சோதித்து பாருங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்முடைய பிரயாசங்களை கொண்டு போய் கொடுக்கிறதுனால நம்மை அவரை சோதித்து பார்க்க முடியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எழும்பணுமா, முதலாவது நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தணும். ஹல்லேலூயா. ஓ காணிக்கைகளை நான் சொல்ல வரவில்லை, காணிக்கைகள் அதுல ஒன்று, நூத்துல ஒன்னு போலதான் காணிக்கைகள். ஹல்லேலூயா. அது போக நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இந்த ப்ராஜெக்ட் பண்றேன், ஆண்டவரே இது உங்க சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் வந்து சாப்பிட போறதில்லை, அந்த பலிகள் அவர் வந்து அந்த கனிகள் எடுத்து சாப்பிடவோ வேற யாருக்கும் கொடுக்கவோ எதுவுமே செய்யல, ஆனால் கொண்டு வந்து கொடுத்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரே இது உமக்கென்று நான் படைக்கிறேன், ஆண்டவரே என் படிப்பு, ஆண்டவரே இது உமக்கென்று உங்களுக்கு படைக்கிறேன், என் வேலை உமக்கென்று படைக்கிறேன், என்னுடைய அந்தஸ்து ஆண்டவரே உமக்கென்று படைக்கிறேன், என் வீடு உமக்கென்று படைக்கிறேன், என் நேரம் உமக்கென்று படைக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் அவருடைய சமூகத்துல நீங்க எப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தீங்களோ அப்பொழுது நாம் எழும்ப தொடங்குகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு என்னன்னா அதுல அந்த வஞ்சகத்தோடு செய்ய வச்சு என்னன்னா நம்ம அந்த நன்மையை ஆண்டவர் கொடுக்கறதுனால சோதித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு, அதை செய்ய விடாதபடி அவர் செய்கிற அந்த நன்மைகளை அவர் இடம் கொள்ளாதபடி நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த சமூகம் நமக்கு நன்றாக தெரிகின்றனால நான் அப்படியே சொல்லி போகிறேன். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கறதுனால சோதித்து பாருங்கப்பா, வானத்தின் பல்லக்கனிகளை திறந்து நான் ஆசீர்வதிக்காமல் போக மாட்டேனோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இந்த நேரங்களை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கீங்க, ராத்திரியெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நின்றுக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் நின்று நீங்க வந்திருக்கீங்க, ஆண்டவர் சொல்லுகிற நீ எழும்பி விட்டாயப்பா, நீ எழும்புவதற்கு தொடங்கி விட்டாய், இனி ஓ அதற்குரிய பலனை நீ அனுபவிக்காமல் போக போகிறதில்லை. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஓ அதை நீ சந்திக்க போகிறாய், ஓ எழும்பின நாட்களாய், ஓ இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது, இனி ஒரு நாளும் நீ உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. ஹல்லேலூயா. இப்போ இந்த எரிச்சலும் முகநாடிகள் வேறுபட்டு கிரி செய்கிறது நிமித்தமாக என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற அந்த நன்மைகளை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அப்பா நீ எழும்புகிறாய், நீ எழும்பி விட்டாய், எப்பொழுது நீ எனக்கு உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் உன்னுடைய கிரியைகள் எல்லாம் எனக்கு என்று சொல்லி ஒப்புவிக்கிறாயோ அப்பொழுது நீ எழும்பி விட்டாய், எழும்பின உன்னை வஞ்சிக்கும்படியாக சில எரிச்சலின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இவங்க சர்ச்சை பண்ணிடுவாங்க, இவங்க நீதிமானாகவும் அவர்கள் பாவியாகவும். ஆண்டவர் சொல்லுகிற உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துட்டு நீ மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல இடைப்பட்டு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை ஓ எழும்பி நிறுத்துவதற்கான காரியம், ஓ நீ எல்லாவற்றையும் கொண்டு வருகிற
விதம் ஒன்று இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு சண்முகத்தில் கொண்டு வரும் பொழுது ஓ பிசாசு அனுப்புகிற டூல பாருங்க எரிச்சல் உண்டாயிற்று அது அங்கீகரிக்க முடியாமல் போயிற்று அதற்கு விளைவு என்னன்னா ஓ ஒரு ஒரு இரத்த பலி ஆண்டவருக்கு நல்லது செய்ய வந்து ஆண்டவருக்கு ஊழிய செய்ய வந்ததும் இல்லாம ஒரு இரத்த பலியை சுமந்துட்டு போக வேண்டிய நிலைமை பிரியமானவர்களே ஹல்லேலூயா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது ஓ ஆண்டவருக்காக கிரியை செய்கிறேன் சொல்லி பாவத்தை சேர்த்துக் கொள்வார்கள் ஹல்லேலூயா ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பாவத்தை சேர்த்துக் கொள்வார்கள் ஏனென்று சொன்னார் உண்மையாய் நாம் செய்ய விட்டு விழாவிட்டால் தேவனுக்காக படுகிற பிரயாசங்களை உண்மையாய் உத்தமமாய் நாம் செய்யாவிட்டால் அநேக ஆக்கினைகளை நாம் ஏறெடுக்க வேண்டியதாக இருக்கும் பிரியமானவர்களே இவர்கள் ஆண்டவருக்கு தான் கிரியை செய்ய வந்தார்கள் ஆண்டவருக்கு தான் படைக்க வந்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு என்னன்னா அது சாபத்தை கொண்டு போயிட்டு இருக்குது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஓ தேவனுடைய அதான் சொல்லியிருக்கிற ஆண்டவர் அநேக ஆக்கினைகள் உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக நீங்கள் போதகர்கள் ஆகாமல் இருக்கிறது நலம் ஆண்டவர் செய்யாதேன்னு சொன்ன ஒரு வேலை இருக்குன்னா அது அதை செய்யாதேன்னு சொல்ற வேலையை காட்டிலும் நீ யோசிச்சு செய்யன்னு சொன்ன ஒரு வேலை இருக்குன்னா அதுதான் ஊழியம் ஹல்லேலூயா இன்றைக்கு அநேகர் அந்த ஊழியத்தை நம்ம அலட்சியமாய் ஒரு எரிச்சலோட நம்ம ஒருவேளை நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயரில் நம்ம இருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம் பெரிய ஊழியம் செய்யலாம் ஆனால் பிசாசு நம்ம அந்த ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த நேரத்தை கெடுக்கவும் அதுக்கு இரத்தப்பலியை கொடுக்கறதுக்கும் அவன் வைத்திருக்கிற டூல் எரிச்சலனாவே இன்னைக்கு தேசத்தில் அநேகருடைய குடும்பங்களில் அநேகருடைய வீடுகளில் இந்த எரிச்சலன் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்து ஜெபிப்போமா இந்த எரிச்சலன் ஆவி ஓ சபைகளில் இருந்து கடந்து போக வேண்டும் குடும்பங்களில் இருந்து கடந்து போக வேண்டும் ஆண்டவரே உமக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கறாங்க நேரத்தை கொடுக்கறாங்க காணிக்கைகளை கொடுக்கறாங்க ஆண்டவரே நபர்களை உமக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறாங்க ஆனா ஆண்டவரே அவர்கள் அதை எரிச்சலோடு சில சமயம் செஞ்சு விடுறாங்க இந்த எரிச்சல் நாவிக தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் எங்கள் குடும்பங்கள் விட்டு கடந்து போகட்டும் எல்லாரும் ஓ ரீபா நாஷா கண்ணா துரியா கடபா ஓ ரீபா தண்ணா கடபா இப்பொழுதே எரிச்சல் நாவிக ஓ இயேசு நாமத்தில் கடந்து போகட்டும் இயேசு நாமத்தில் தேவ பிள்ளைகள் விட்டு வெளியேறட்டும் சபைகள் விட்டு வெளியேறட்டும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ஓ உற்றார் உறவினர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ரனா ஷக்கிரா பௌதுரியா கணவா ரஹாந்தியா கணவா கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக எல்லாவற்றை கொண்டு வந்து கொடுக்கும் போது நாம் முதலாவது எழும்புகிறோம் இரண்டாவது காரியம் இந்த மனித குலம் எழும்புவதற்கு ஆண்டவர் ஆண்டவர் முன்பாக எழுமி நிற்பதற்கு இரண்டாவது ஒரு பரிமாற்றத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனம் நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான் இப்ப பாருங்க அபிரகாம் இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவாவினுடைய காலங்கள் வருது காயின் ஆபேலுடைய சமூகம் வருது இதுக்கப்புறம் இது எல்லாமே ஆண்டவர் பேசினாங்க அவங்க கேட்டாங்க அல்லேலூயா இப்ப பாருங்க அந்த எழும்பி நிற்கிறதற்கான அடுத்த நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா எழும்பி நிற்கிறவர்கள் என்னன்னா இந்த அபிரகாம் அபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டே வருகிறாரு இப்ப சோதோம் பாராத்துல அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தீர்மானம் எடுத்து கிரியை செய்ய போகிறார் இப்ப இந்த கிரியை செய்கிற இந்த நேரத்துல அங்க ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க அதாவது ஆண்டவர்ல அபிரகாம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க தூளும் சாம்பலுமாகி அடியேன் உம்மிடத்துல பேச தொடங்குகிறேன் ஹல்லேலூயா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த எழும்பி நிற்பதற்காக ஓ ஆண்டவர் நியமித்த நபர்கள் எழும்பி கர்த்தர் பேசுவார்கள் தூளும் சாம்பலுமான அடியேன் உம்மிடத்தில் பேச துணிந்து அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரே நீங்க இரக்கம் கொடுங்க ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றது பாருங்க எவ்வளவு பொறுமையா அவர் பேசுறத பாருங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க அதற்கு அவர் நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவர் பேசுற கான்வர்சேஷன் பாருங்க அவர் வந்து சொல்றாரு அப்பா ஒண்ணும் இல்ல
அனி 45 நீதிமான்கள் நாங்க பார்த்துட்டு நான் தேசாலிக்க மாட்டேன் ஹalleluya ஒரு மனிதன் இடத்துல எப்படி பேசுறோம் நாம இப்படி பேசி இருக்கோம் ஆண்டவர் இடத்துல நம்ம பேசி இருப்போம் ஒன் வே டிராஃபிக் மாதிரி ஆண்டவரே எனக்கு அது இல்ல இது இல்ல ஆண்டவரே எனக்கு அந்த 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 பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு குடும்பத்துல பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை என் வாழ்க்கை பிரச்சனை எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அடிக்கி வைத்து கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே ஹalleluya இங்க பாருங்க ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை கொண்டு போய் வைத்து அதை பேசி விட்டு ஆண்டவர்ட்ட மறு உத்தரத்தை உடனே வாங்குறார் ஹalleluya ஆண்டவரும் ஒரு சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிறார் இது ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனாய் இருக்கிறார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஓ அப்படியாக ஆண்டவருக்கு சிநேகிதனை போல ஆண்டவரிடத்திலே அப்படி பேசுகிறார் அதுதான் ஆபிரகாம் சொல்ற ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் நான் என்னுடைய சிநேகிதனான இந்த ஆபிரகாமுக்கு நான் வரப்போகிற காரியங்களை மறப்பேனோ ஹalleluya மறைக்க மாட்டேன் வெளிப்படுத்துவேன் ஏன்னா என்கிட்ட நம்ம நிறைய ரெண்டு பேருமே என்ன அடுத்த பிரச்சனை என்னன்னா ஏதோ ஒரு ஒன்வே இருக்கும் ஒன்னு ஆண்டவர் பேசிட்டே இருப்பார் கேட்டுட்டே இருப்போம் இல்லன்னா நம்ம பேசிட்டே இருப்போம் ஆண்டவர் பேசுறத கேட்க மாட்டோம் ஹalleluya எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே எழும்பி நிறுத்தப்பட்டவர்கள் எப்படின்னா இந்த ஆபிரகாம் என்ற சந்ததி தான் எழும்பப்பட்ட சந்ததி நீங்க அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யாருன்னா யாரை சொல்றோம்னா ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே அந்த ஸ்டார்டிங் முதல்ல எழும்பின அந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னா ஒரு டூ வே கான்வர்சேஷன் பெர்ஃபெக்ட்டாக ஆண்டவர் சமூகத்தில் வைத்தார்கள் பிரியமானவர்களே ஹalleluya ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லுகிற காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றான்னு அதை கேட்கிற வரைக்கும் விட கூடாது ஹalleluya இப்படி இவர் பிராக்டீஸ் பண்ணனால இவருடைய பையனை பாத்தீங்கன்னா யாக்கோபு அதை மாதிரி செய்யறாரு யாக்கோபு அந்த தூதர் இடத்துல போராடுற அந்த சம்பவத்தை நீங்க நல்லா நினைவுல கொண்டு வாங்க அது போராடுறாரு போராடி அவர்ட்ட பதில பெற்றுக்கொண்ட வரைக்கும் விடல பெரிய சீக்ரெட்டாக ஓ நான் பார்க்கிறது என்னன்னா ஓ இந்த இடத்துல ஆபிரகாம் ஓ ஹalleluya ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு ஆண்டவரே நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் அழகா சொல்றாரு தூளும் சாம்பலும் ஆகி அடியேன் உங்களிடத்துல பேச தொடங்கினேன் சுவாமி உங்களிடத்துல பேசினேன் அப்பா நீங்க இப்படி நீங்க இதுக்கு இப்படி இறங்குவீங்களா ஆண்டவரே ஒரு ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா தேசத்துக்கு இறங்கிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வாக்கு வார்த்தை அதை திருப்பி அப்படியே சிறு பிள்ளைகிட்ட பேசுற போல அவர் திரும்பி பேசுகிறார் பிரியமானவர்களே நான் உறுதியாக சொல்ல முடியும் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அப்படி பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் ஹalleluya இன்றைக்கு மனிதர்கள் மறந்து விட்டோம் பிரியமானவர்களே ஜெபம் மெட்டீரியலைஸ்ட் ஆயிருச்சு ஏதோ நம்முடைய தேவைக்காக போய் நிற்கிறதா இருக்கிறது இதை பாருங்களேன் ஆண்டவருடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நினைவே பட்டணம் அழிக்கப்பட போகும்பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாரு வலது பக்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஹalleluya யோனா தீர்க்கதரிசி பார்த்து கேட்டாரு அந்த தேவன் அந்த இருதயத்தை புரிஞ்சு கொண்ட இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னு ஆண்டவரே நீங்க மனசுக்குள்ள உங்களுக்கு என்னன்னா ஜனங்கள் அழிச்சிடக்கூடாதுன்ற ஏக்கம் தான் இருக்கும் அதற்கு ஒரு நமன் பரிந்து பேசணுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அன்பாய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் பிரியமானவர்களே ஹalleluya ஆண்டவர் எந்த ஜனங்களை அழிக்கணும்னு அவர் விரும்புறதே இல்லை ஆனால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுனால வழி இல்லாமல் செய்கிறார் இவரை தண்டிச்சதே ஆகணும் அப்பதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்ற வழியில அவர் தண்டிக்கிறதற்கு அவர் விடுகிறார் ஹalleluya மனது இல்லாமல் விடுகிறார் அதை புரிஞ்சுக்கிட்டுதான் அப்புறம் அவருடைய மனதை புரிஞ்சுக்கொண்ட அந்த மனுஷன் அப்படியாக பேசுகிறார் நண்பனை போல பேசுகிறார் ஹalleluya எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அதற்கு ஆயத்தமா இருக்க நம்ம ஆயத்தமா இல்ல நம்ம பிரேயர் வேகமா முடிக்கணும் நம்ம எல்லா காரியத்தை சொல்லி வேகமா முடிக்கணும் நமக்கு எப்ப பிரேயர் முடியும் ஹalleluya நம்ம பிரேயர் ஸ்டார்ட் பண்றப்ப முதல்ல பிள்ளைங்க கேக்குறது என்னதுமா எத்தனை மணிக்கு நீ முடியும் ஹalleluya ஹalleluya அவங்களுடைய அதாவது அந்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது முதல்ல அப்படி கேட்பாங்க ஆனா உட்காந்துட்டு அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு ஒரு மணி ரெண்டு மணி எத்தனை மணி ஆனால ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வைராக்கியமா போராடி ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஹalleluya நான் எதற்காக சொல்லுகிறேன்னா ஆண்டவர் இடத்துல அந்த அந்த பேசுகிறது அவர் பதில் சொல்லுகிறது அதை நம்ம அனுபவிக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பேசுறாரு இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஏதோ நம்ம கூட்டமா கூடி ஜபிக்கிறப்ப ஆண்டவர் ஒருத்தவங்கள்ட்ட மூலமா பேசுறாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க அது மாத்திரம்
अभिषेक बलिक
போகிறார் ஓ அப்படிப்பட்ட ஓ தீர்க்கதரிசிகள் தேவை அதுவும் இந்த 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 சாமுவேல் தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா 3 அதிகாரம் 10 வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த சாமுவேலுக்கு நன்றாய் தெரியும் அதனால நான் அதை மாத்திரம் சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அல்லேலூயா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே கேட்டு அதை மாத்திரம் செயல்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு தேவை பிரியமானவர்களே அல்லேலூயா அல்லேலூயா இன்றைக்கு தீர்க்கதரிசனம் வியாபாரமயமாய் மாறிக் கொண்டிருக்கிறது ஓ தீர்க்கதரிசிகள் ஓ என்ன குறி சொல்லுகிறதை கேட்கிறது போல ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன கர்மியான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தீர்க்கதரிசி எப்படின்னா அபூர்வமாய் இருக்கிற காலத்திலே தெளிவான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்ப போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா உங்களை சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல ஓ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஓ சாமுவேல் ஓ தீர்க்கதரிசி சொன்னை ஓ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஓ தீர்க்கதரிசிகளின் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஓ அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லா ராஜாக்களையும் ஓ தன்னுடைய தன்னுடைய தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு வைத்திருந்த அந்த மகா பெருமை வல்லமை புரிந்த தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உருவாக்க போகிறார் அல்லேலூயா அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் வேண்டும் இன்றைக்கு அதனால தான் அன்ன சொல்லுகிறார் எழும்பு எழும்பு சியோனே ஓ நீ தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டும் நீ நியாயாதிபதியாய் எழும்ப வேண்டும் ஓ நீ கர்த்தரோடு பேசுகிற நபராய் எழும்ப வேண்டும் ஓ ரிடகா ஷெகடபோத்ரியங்கனபா ஓ அப்படிப்பட்ட நபர்களாய் ஓ தேவன் ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த காலகட்டங்களில் தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார் அல்லேலூயா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் அதிலே உண்மை உள்ளவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஓ மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் அல்லேலூயா அல்லேலூயா அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா அபிஷேகம் பண்ண வேண்டும் சொல்றேன் The house of God. தேவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அல்லேலூயா நீங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாவது அதிகாரம் 4 வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நீ இங்கே இரு நான் எரிகோ மட்டும் போகணும் நான் இங்க இருப்பா நீங்க எரிகோ மட்டும் நான் போகணும் அதாவது தேவனுடைய வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசியா இருக்க வேண்டியவர்கள் எங்க போகணும்னா தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் தேவனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் ஹல்லேலூயா ஏதோ ஒரு வீட்டுக்கு அல்ல தேவன் இருக்கிற வீட்டுக்கு நாம் போய் ஓ தேவன் இருக்கிற ஆலயத்திலே நாம் போய் அவரை ஆராதிக்க வேண்டும் ஹல்லேலூயா அதனால தான் ஓ இந்த இந்த எலியா சொல்றாரு நீ இங்க இருப்பா நீ இன்னும் நீ அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொள்ளல உன்னை குறிச்சு என்னன்னு எனக்கு புரியல நீ என்னை சந்திக்கணும் உண்மைதான் என்னை பார்த்தாதான் நீ ரெட்டிப்பா வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் நீங்க இரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஏன்னா நான் உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கணும்ல எலியா தீர்க்கதரிசியோட தாட்ட பாருங்க நான் அவர் வந்து அவர் முதலாவது நான் பெத்தேலுக்கு போயிடணும் நான் தேவனுடைய வீட்டுக்கு போயிடணும் அல்லேலூயா இங்க கூட இருக்கிற எலிசா நம்ம என்ன நினைப்போம்னா நிறைய பேர் போனோம் பிரதர் சர்ச்சுக்கு ஏன் பிரதர் லேட்டா வந்தீங்க இந்த இவரை கூட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு பிரதர் அல்லேலூயா ஆனா எலிசாவை பாருங்க எலியாவை பாருங்க அவர் செய்யறது நீங்க இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அவர் ஆப்ஷனை யோசிக்கிறது இல்ல எலியா வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிடுவாரோ இல்ல ஏதாவது உங்களை மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோன்னு பார்த்துட்டு அவர் எதுவுமே யோசிக்கல நான் எங்க போனேன்னா ஓ தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம் அல்லேலூயா என் கருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஓ தேவனுக்காக சொல்லும் அடியன் கேட்கிறேன் ஓ தேவனுடைய வல்லமை நிறைந்த ஓ ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகளை போல ஓ இன்னும் புதிய ஏற்பாட்டில் யோவானுடைய வெளிப்பாடுகளை போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிகளை நீங்க எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போய் நிற்க வேண்டியது தேவனுடைய வீடு அல்லேலூயா தேவனுடைய வீட்டுல போய் நிற்கும் பொழுது ஓ
எலியாவை போல ஓ அக்கினியை ஓ தேசத்திலே வெளிப்படுத்தணும்லாய் நாம் இருப்போம் பிரியமானவர்களே ஹalleluya எலியா சொல்லுகிறார் அக்கினி இறங்கட்டுனா அந்த மலை மீது அக்கினி இறங்குகிறது ஹalleluya எலியா பக்கத்துல வந்து நின்னு பேசுறதுக்கு படை வீரர்கள் நடுங்குகிறார்கள் ஹalleluya அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உடைய ஓ ஓ எலியாக்களாய் எலியா தீர்க்கதரிசிகளாய் ஓ எலிசா தீர்க்கதரிசிகளாய் தேவன் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஹalleluya அதற்கு அந்த தீர்க்கதரிசி போக வேண்டும் என்று சொன்ன இடம் என்னதான் ஹவுஸ் ஆஃப் காட் ஹalleluya ஹalleluya தேவனுடைய வீட்டுக்கு கடந்து போக வேண்டும் தீர்க்கதரிசிகள் இரண்டாவது காரியம் இங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிற எரிகோ மட்டும் போணும் அதுக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன் எரிகோனா this moon his mouth his sweet smell ஹalleluya திருப்பி சொல்லுகிறேன் this moon his mouth his sweet smell उत्साह ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலும் 10 கார் வீடு பங்களா எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்படியே நம்மள குளிப்பாற்ற தீர்க்கதரிசனங்கள் இருக்குது ஹalleluya இந்த காண்ட சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும் எங்க போணும்னா அந்த எலியா எலியா தீர்க்கதரிசி எங்க போனார்னா ஓ எரிகோ மட்டும் போணும் என்று சொன்னார் எரிகோக்கு this moon hallelujah இது நிலாவின் வெளிச்சம் hallelujah அவர் என்ன சொல்றாரோ அத மட்டும் தான் வெளிப்படுத்தும் hallelujah அவர் என்ன காமிக்கறாரோ அத மட்டும் காண்பிக்கிற ஓ நிலாக்களாய் நாம் பிரகாசிக்க வேண்டும் அதுதான் இந்த கடைசி காலத்தில் தேவன் உருவாக்குகிற தீர்க்கதரிசிகள் hallelujah hallelujah this moon இன்ன அடுத்ததாக his mouth என்ன சொல்லப்பட்டிருக்குது அவருடைய நாவாய் நாம் இருக்க வேண்டும் hallelujah நம்முடைய நாவல்ல நம்முடைய சுய சித்தத்தை வெளிப்படுத்துற நாவல்ல அவருடைய நாவு ஹalleluya அதுக்கு அப்புறம் பாருங்க his sweet smell hallelujah நான் எதையுமே கூட குறச்சு நான் இல்லாதது வைத்து பேசல பிரியமானவர்களே வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை மட்டும் தான் நான் சொல்லுகிறேன் hallelujah his smell இந்த தீர்க்கதரிசி எங்க போணும் எப்படி எங்க போனானா எரிகோ போனாரு எரிகோ பட்டணத்துக்கு போணும்னு சொல்லி போகிறாரு அந்த எலியா தீர்க்கதரிசி கடைசி காலத்துல அந்த எரிகோக்கு போறதுக்கு அந்த எரிகோனா அதுக்குள்ள என்ன இருக்குனா ஓ this moon அவருடைய வெளிச்சத்தை வீசக்கூடிய மகனா இருந்த ஓ அவருடைய வாயா இருந்த அவருடைய வாசனை எலியாவிடத்துல வீசினது ஹalleluya ஏனா ஓ அவர் எப்படி அக்கினி இறக்க முடிஞ்சச்சனா அவர் ஆராதிக்கிற தேவன் அக்கினிமயமான தேவன் ஹalleluya ஒருட பதுயாக்கர மனுஷகடா அந்த தேவனை ஆராதிக்கறனால அந்த தேவனுடைய வாசனை அந்த கிறிஸ்துவின் வாசனையான அக்கினி இந்த எலியாவின் மேலே வெளிப்பட்டது பிரியமானவர்களே ஹalleluya அப்படிப்பட்ட அக்கினி ஒவ்வொருவர் மூலமாகவும் தேசத்திலே வெளிப்படுத்த போகிறார் இந்த கடைசி காலத்திலே தேவன் வைத்திருக்கிற எழுப்புதல் அக்கினியை தேசத்திலே வெளிப்படுத்த தான் போகிறார் ஹalleluya அதற்கு எரிகோக்கு போகிறவர்களாக இருக்க வேண்டும் ஹalleluya பெத்தேலுக்கு போக வேண்டும் எரிகோவுக்கு போக வேண்டும் மூன்றாவது இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா யோர்தானுக்கு போக வேண்டும் அவர் சொல்றாரு அவர் கழட்டி விட்டுட்டு போகணும்னு நினைச்ச இடம் யோர்தானுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார் the river of judgment hallelujah யோர்தான் என்று சொன்னார் the river of judgment என்ற அர்த்தமாம் hallelujah கருமையான தேவ பிள்ளைகளே நம்மளுடைய பயணம் எல்லாமே அந்த நியாய தீர்ப்புக்கு நேராகத்தான் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது இந்த இந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த 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 கொண்டு போகிற விதம் எங்க போய் கொண்டு போறேனா நியாய தீர்ப்பு இருக்குப்பா நியாய தீர்ப்பு நாள் இருக்குப்பா அந்த நாளுக்காக நியாயப்பட வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளை தேவன் எதிர்பார்க்கிறார் ஹalleluya இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் இந்த எலியா தீர்க்கதரிசி இருந்தது நிமித்தமாக இந்த எலிசா தீர்க்கதரிசி இன்னும் இரட்டிப்பான நன்மைகளை செய்தார் ஹalleluya ஹalleluya இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய எலும்புகளை ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் அந்த எலும்புகள்ல போய் ஒரு பணத்தை போடுறாங்க அந்த பணம் எந்திரிச்சா ஏன் எந்திரிச்சு அது அர்த்தமே இல்லாம இருக்கா அங்கனா அதுல என்ன சொல்றாங்கன்னா அதாவது எலியா தீர்க்கதரிசி போல எலிசாக்கு ரெட்டிப்பான வல்லமை கொடுத்தார் இங்க இவர் அப்ப ரெட்டிப்பான வல்லமைனா எலியா தீர்க்கதரிசி 8 அற்புதங்களை செய்தார் எலிசா 16 அற்புதங்களை செய்யணும் இப்போ மொத்த 15 அற்புதங்கள் இங்க நீங்க வேதத்துல நீங்க நல்லா வீட்ல போய் வாசிச்சு பாருங்க 15 அற்புதங்கள் பதிவு பண்ணி இருக்கிறார் 16வது ஒரு அற்புதம் இருக்குல்ல அந்த அற்புதத்தை செய்ய வைக்கிறதுக்காக அந்த மரித்து போன எலும்புகளை வைத்து தேவன் அற்புதம் செய்கிறார்
ஹல்லேலூயா எவ்வளவு உண்மையுள்ள தெய்வம் பாருங்களே ஹல்லேலூயா ஏனா ஓ இவருடைய வளர்ப்பு எலியா தீர்க்கதரிசி ஹல்லேலூயா அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன தேவனுடைய வீட்டுக்கு போனார் அவருடைய நிலாவை போல வெளிப்பட்டார் அவருடைய வாயாய் வெளிப்பட்டார் அவருடைய வாசனை அவர்ல வீசினது அவர் எங்கே கொண்டு போய் எல்லா ஜனங்களை நிறுத்தினார் நியாய தீர்ப்பொன்று இருக்கிறது பா ஹல்லேலூயா என்ற இடத்திலே அவர் கொண்டு போய் நிறுத்தின நிமித்தமாக அவருடைய அந்த அந்த அடுத்த ப்ராடக்ட்டாக எலிசா ரெட்டிபான வல்லமைய ஓ நேர்த்தியாய் அந்த அந்த ஓ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாகவே இருந்தார் பிரியமானவர்களே ஹல்லேலூயா இந்த கருமையான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவை இந்த காலத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தீர்க்கதரிசி அல்ல குறி சொல்லுகிற தீர்க்கதரிசி அல்ல ஓ தேவன் வரப்போகிறா நீ ஆயத்தமாகி ஓ உன்னுடைய வாழ்க்கையிலே ஓ தூரமாய் ஒரு பிரச்சனை வருகிறது இங்கிருந்து மோப்ப படிக்கிற யுத்த குதிரைகளாய் ஓ நிற்கிற ஓ தீர்க்கதரிசிகள் இந்த காலங்கட்டங்களிலே தேவை அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தேவன் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஓ கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா என்னையும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் நீர் எழுப்ப போகிறதற்காக ஹல்லேலூயா ஓ ரன்னா ஷக்கடா பௌத்ரியங்கடா அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் நான் உண்மையாக சொல்லுவேன் அநேகர் எழுப்ப தான் போய் கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா ஓ நடந்து ஓ அந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லுகிறேன் அடுத்து ஆண்டவர் எழுப்பினது ராஜாக்களை எழுப்பினார் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் ராஜாக்களை எழுப்பினார் என்ன கருமையான தேவ பிள்ளைகளே ஆளுமை உடையவர்களாய் அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்கள் ராஜாக்கள் ஹல்லேலூயா இன்றைக்கு நியாயாதிபதிகள் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது அந்த தீர்க்கதரிசிகள் அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது ஆனால் நாம் ராஜாக்களமாய் இருந்தோம்னா அதிகாரத்தை செயல்படுத்த முடியும் பிரியமானவர்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜா உன் அதிகாரம் போட்டார்னா அது அப்படியே நடந்து தீரும் ஹல்லேலூயா என்ன கருமையான தேவ பிள்ளைகளே ஓ நமக்கு தேவனுடைய அந்த கடைசி காலத்தில் யோபேல் தீர்க்கதரிசி மேல சொன்னாரே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஓ அவர்கள் ஓ தீர்க்கதரிசன சொல்வார்கள் தரிசனத்தை பார்ப்பார்கள் சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஆண்டவர் வச்சு சொல்லி கொடுத்தாரே அப்படிப்பட்ட ஓ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள் ஓ ராஜாக்களமாக நம்ம வைத்திருக்கிற ஹல்லேலூயா தாவீது தீர்க்கதரிசியா இருந்தால் அதோடு ராஜாவாய் இருந்தார் பிரியமானவர்களே ஹல்லேலூயா ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியுள்ள ராஜாவாய் திரும்பி வரப்போகிறார் ஓ அவ ஓ யூதருக்கு ராஜா என்று அழைக்கப்பட்டார் ஓ அவ நியாயாதிபதியாக இருந்தார் ஓ அவ ஓ எல்லா சாஸ்திரங்களிலும் ஓ யூத மார்க்கத்தின் சகல திட்டங்களையும் ஓ அறிந்து கொண்ட ஆசாரியனாக இருந்தார் பிரியமானவர்களே அதே போல நீங்களும் நானும் தெரிந்தெடுத்துக்கப்பட்டல ஓ ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம் நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தை செயல்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா இதுவரைக்கும் நம்முடைய அதிகாரம் செயல்படுத்தப்படாதபடி முடங்கி போயிருந்ததா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஓ எழும்பு எழும்பு சியோனே உன்னை நான் எழுப்புவேன் உன்னை ராஜாவாக எழுப்புவேன் உன்னை நியாயாதிபதியாக எழுப்புவேன் ஓ உன்னை ஓ தீர்க்க தரிசியாக எழுப்புவேன் ஹா ராஷா காட்டா போதுரியாங்கடா ராஜாக்களாய் நீ நிற்கும் பொழுது உன் அதிகாரத்தை யாராலும் பறிக்க முடியாது உன் அதிகாரம் வெளிப்பட்டே தீரும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஹல்லேலூயா அதுக்கப்புறமாக இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் ஹல்லேலூயா அவர் கன்னியின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து ஓ தேவ மைந்தன் ஹல்லேலூயா அந்த அன்பின் உருவம் அந்த அந்த கன்னியினுடைய வயிற்றுக்குள்ளாக எழுமினது பிரியமானவர்களே ஹல்லேலூயா என கருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் இனி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருந்து எழும்புவார் ஹல்லேலூயா அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ளாக எழும்பும் ஹல்லேலூயா அவர் இந்த உலகத்திற்கு காண்பித்துக் கொடுத்த ஒவ்வொன்று உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட போகிறது அப்படிப்பட்டவர்களாய் தேவன் எழுப்ப போகிறார் ஹல்லேலூயா கடைசியாக இரத்த சாட்சிகளை எழுப்பினார் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க அப்போஸ்தலன் புஸ்தகம் 6:8 வசனத்தை வாசிங்க Jesus. வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஆமென் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஹல்லேலூயா க்ளோரி ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த யார்னா இரத்த சாட்சியாய் அந்த அபிஷேகத்தை உடைய மனிதர்களை எழுப்பினார் பிரியமானவர்களே ஹல்லேலூயா ஆண்டவர் இப்படியாக மனிதர்களை எழுப்பினார் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு எல்லாவற்றை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களாய் பலி செலுத்துகிறவர்களை எழுப்பினார் ஆண்டவரோடு பேசுகிறவர்களை எழுப்பினார் ஓ ஆண்டவருடைய ஓ நியாயாதிபதிகளாய் எழுப்பினார் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளாய் எழுப்பினார் ராஜாக்களாய் எழுப்பினார் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்ன விசுவாசிக்கிறவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஓ நம்மையும் அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் ஓ நம்மை எழுப்பி இருக்கிறார் ஹல்லேலூயா கடைசியாக இரத்த சாட்சிகளை எழுப்பினார் ஹல்லேலூயா ஓ அந்த இரத்த சாட்சிகள் தேவனுக்காக வல்லமையான கிரியைகளை அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாக ஓஹோ உடையவர்களாய் இருக்கிறார் பிரியமானவர்களே 6:10 வசனத்தை பாசிங்க
பாத்தீங்கன்னா எதிர்க்க முடியாத ஞானத்தை உடையவர்களாக இருந்த அந்த இரத்த சாட்சியான மனுஷன் 15வது வசனம் பாத்தீங்கன்னா அவருடைய முகம் தேவதூதர்களுக்கு முகத்துக்கு ஒப்பாய் இருந்ததா இருந்தது பிரியமானவர்களே 7வது அதிகாரம் 55வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா looking god for the problem கர்த்தருக்கு அந்த பிரச்சனை நேரத்துல கர்த்தரை வெளிப்படுத்தினார் இன்னும் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து அவர் அப்படியே ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது ஒரு பெரிய சாட்சி ஒரு பெரிய செய்தியை சொல்றார் பிரியமானவர்களே ஹalleluya எந்த நேரத்திலும் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய் இருக்கிற இரத்த சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பின ஹalleluya இந்த கடைசி காலத்துல ஊற்றப்படுகிறது அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளின் அபிஷேகம் ஓ தேவனுக்காக எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி ஓ ஹalleluya ஒரு அனர்ந்த தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக முகங்கள் தேவதூதருடைய பிரகாசத்தினுடைய முகங்களை உடையவர்களாக ஓ எல்லா சூழ்நிலைகளையும் ஓ தேவனுடைய ஓ அந்த வார்த்தைகளை விவரிக்கிறவர்களாய் ஓ எழுப்பக்கூடிய ஓ இரத்த சாட்சிகளின் கூட்டத்தை எழுப்பினார் ஹalleluya 12 அப்போஸ்தலர்கள்ல 11 அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் ஹalleluya நமக்கு முன்னோடிகள் அவர்கள் தான் ஓ அதோடு கூட ஓ நம்முடைய இந்த தேசத்துக்கு வந்த எத்தனையோ மிஷனரிமார்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் ஓ நாம் அந்த இரத்த சாட்சிகளின் அபிஷேகத்தோடு நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே நாம் கடந்து போக வேண்டும் ஓ பட்டணங்களுக்கு கடந்து போக வேண்டும் தேசங்களுக்கு கடந்து போக வேண்டும் ஓ தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாக ஓ எழுப்பப்பட்டவர்களாக ஓ முடக்கப்பட்டவர்கள் அல்ல பிசாசு ஏதேன் தோட்டத்திலே ஓ முடக்கனான் ஆனால் தேவன் என்னஹா ஓ இரத்த சாட்சிகளை எழுப்பினார் ஹalleluya ஓ பிசாசாங்க மரிக்க வைத்தார் ஓ இங்கே இரத்த சாட்சிகளாய் நான் மரித்து அவருடைய சமூகத்தில் கூட நான் போவதற்கு அஞ்சாத தேவ பிள்ளைகளை உருவாக்கினார் ஓ அதற்கான பரிமாற்றம் தான் ஆண்டவரோடு பேச வைத்தார் ஓ ஆண்டவரோடைய ஓ நியாயாதிபதியாய் வைத்தார் ஓ தீர்க்கதரிசியாய் வைத்தார் ராஜாக்களாய் வைத்தார் ஓ ஆசாரியர்களாய் வைத்தார் ஓ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமையை வைத்தார் இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னன்னா ஓ இந்த கடைசி காலத்துல தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அப்போஸ்தலர்கள் தேவை தீர்க்கதரிசிகள் தேவை ஊழியர்கள் தேவை இரத்த சாட்சிகளை ஓ அந்த அபிஷேகத்தை உடையவர்களாக ஓ செயல்படுவதற்கு இன்றைக்கு தேவனுக்கு ஆட்கள் தேவை பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்களாக தேவன் ஒவ்வொருவரையும் எழுப்ப போகிறார் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செல்லுங்கள்